வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் வேறு யாருக்காவது கால் பண்ணும்போது நம்ம நம்பருக்கு பதிலாக ப்ரைவேட் நம்பருன்ட்டு வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அந்த நம்பரில் இருந்துட்டு நான் இன்னொரு மொபைலுக்கு கால் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மொபைல் வந்துட்டு ஜியோ சிம். ஆனால் இந்த ட்ரிக்கு வந்துட்டு ஜியோ சிம்மில் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். அதனால தான் ஜியோ சிம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம், ப்ரைவேட் நம்பர்லேருந்து கால் வருதுன்னு காட்டுது. ஸோ இது வந்துட்டு ஜியோ சிம்மில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ட்ரிக்கை வந்துட்டு உங்கள் மொபைலையும் எப்படி பண்ணுறது, உங்கள் மொபைலையும் ப்ரைவேட் கால் எப்படி பண்ணுறதுன்ட்டு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும். கடைசி வரைக்கும் பார்த்தா தான் கரெக்டாக புரியும் அங்கே செட்டிங்கெல்லாம் நான் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நீங்கள் கரெக்டாக பார்க்கலீன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 மினிட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏர்டெல் நம்பருக்கும் கால் பண்ணி காட்டுறேன். ஏர்டெல் நம்பருக்கு கால் பண்ணால் எப்படி வருதுன்னு நம்பர் காட்டுறேன். ப்ரைவேட் நம்பருன்ட்டு வராது, 4044 அந்த மாதிரி நம்பரில் இருந்தால் கால் வரும். அதை வச்சுட்டு அவ்வளோலாம் கெத்தாக இருக்காது. ப்ரைவேட் நம்பருன்ட்டு வந்தால் அவ்வளோ கெத்தாக இருக்கும் கால் பண்ணும்போது. இந்த மாதிரி டப்பா நம்பர் வந்துச்சுன்னா அதுவும் கெத்தாக இருக்காது. ஓரளவுக்கு பரவாயில்லைனாலும் ப்ரைவேட் நம்பர் கெத்து இல்லையா. ஸோ அந்த மாதிரி எப்படி எனேபிள் பண்ணிவிட்டு, ஆனால் நீங்கள் ஜியோ சிம்முக்கு கால் பண்ணும்போது மட்டும்தான் ப்ரைவேட் நம்பருன்ட்டு வரும். வேறு நம்பருக்கு கால் பண்ணும்போது அப்படியெல்லாம் வராது. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ண போகிறதுன்னு தான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு லாஸ்ட்டில் சொல்லித்தரேன். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே இந்த ஒரு கோட் இருக்குல்ல, இதை வந்துட்டு ரிடீம் பண்ணும்போது இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா டாக் டைம் வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போது ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அங்கே வந்துட்டு உங்கள் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இல்லை, ஃபஸ்ட்டு டாலர் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்பர் வந்துட்டு டைப் பண்ணும். டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி வந்துட்டு அங்கே டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஓடிபி வந்துருச்சு, அதை வந்துட்டு அப்படியே அங்கே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்கள் அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு செட்டிங் செய்ய வேண்டியது இருக்கும். நீங்கள் அதுக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டாக் டைம் வேணுன்றா அங்கே பை கிரெடிட்ஸ்ன்னு இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த கோட் கொடுத்துருக்கேன்ல, அந்த கோடை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த கோடு வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. அநேகமாக யாரும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு ப்ரைவேட் நம்பரில் கால் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒர்க் ஆகலைன்னா வேண்டாம் பின்ன அதுக்கு. ஸோ லெட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு செட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த செட்டிங் எப்படின்னு காட்ட போகிறேன். பேக் வந்துடுங்க. அங்கே வந்துட்டு மெனு மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு யுவர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே மெனு மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் அக்கௌண்ட்டுன்னு இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே வந்துட்டு உங்கள் நம்பர் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே மேலே அனானமஸ்ன்னு இருக்கும்ல, அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் ப்ரைவேட் நம்பர்ன்ட்டு கால் போகும். இல்லைன்னா உங்கள் நம்பர் டைரெக்டாக காலில் போயிடும். நீங்கள் யாருன்னு அவங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் அங்கே அனானமஸை வந்துட்டு செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டே இருக்கிறது பாருங்கள், ஹவு டு கால் வித் ப்ரைவேட் நம்பர் 100% ஒர்க்கிங்ன்ட்டு இருக்குல்ல. ஸோ அங்கே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜோட பாட்டமில் வந்துட்டு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.